நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சவுக்கார்பேட்டையை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் தனது பெற்றோருடன் சண்டை போட்டுக்கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்துள்ளார். இரவு வேளையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் அங்கும் இங்குமாக சுற்றி கொண்டு இருந்துள்ளார். அப்போது காஷ்மீர் செல்வதற்காக சென்ட்ரல் வந்த வாலிபர் ஒருவர் அந்த சிறுமியை பார்த்துள்ளார். பின்னர் சிறுமியிடம் அவர் பேச்சு கொடுத்துள்ளார். அவரிடம் சிறுமியும் சகஜமாக பேசியுள்ளார். இதைத் தொடர்ந்து ரயில் நிலைய வளாகம் முழுவதுமே சுற்றி வந்த அவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து பேசுவதும் சிரித்து மகிழ்வதுமாக இருந்த பொழுது கழித்தனர். நள்ளிரவில் அவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத நடைமேடையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு ரயிலில் ஏறியுள்ளனர். அதில் வைத்து சிறுமியை அவர் ஆசை வாழ்த்து கூறி அந்த வாலிபர் கற்பழித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் இருவருமே ரயிலிலிருந்து கீழே இறங்கியுள்ளனர். அதிகாலையில் சிறுமியுடன் அந்த வாலிபர் ஒருவர் இருப்பதை பார்த்த போலீசார் இருவரையுமே அழைத்து விசாரித்தனர். அப்போதுதான் இருவருமே முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவர்களை போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரித்துள்ளனர். அப்போது அந்த சிறுமியை தன்னை பற்றிய விவரங்களை கூறியுள்ளார். தன்னை அந்த வாலிபர் கட்டாயப்படுத்தி கற்பழித்ததாகவும் தன்னுடனே ஊருக்கு அழைத்து செல்ல இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே சிறுமியை தேடி பெற்றோர்கள் போலீஸ் நிலையம் வந்தனர். போலீஸ் நிலையத்தில் தங்கள் மகள் இன்னொரு வாலிபருடன் நிற்பதைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்களிடம் போலீசார் நடந்ததை எடுத்தும் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து அந்த வாலிபர் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது. அதில் அவரது பெற்றோர் மோகன்லால் வயது 21 என்பதும் காஷ்மீரை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. பின்னர் சிறுமி கூறிய புகாரின் அடிப்படையில் மோகன்லால் மீது கற்பழிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். மேலும் சிறுமிக்கு மருத்துவ பரிசோதனையும் செய்யப்பட்டது. அந்த அறிக்கை கிடைத்ததும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதுவரை அவர் காப்பகத்தில் தங்க வைக்கப்படுவார் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.